பஞ்சாபில் தண்டவாளங்களில் அமர்ந்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. விளைபொருட்களுக்கு அடிப்படை ஆதார விலை, விவசாய கடன் தள்ளுபடி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் இன்று மூன்றாவது நாளாக டெல்லி சலோ என்ற பேரணியை நடத்தி வருகின்றனர். ஹரியானா, பஞ்சாப், உத்தரப்பிரதேச மாநிலங்களில் இருந்து டெல்லிக்கு செல்லும் சாலைகளில் தடுப்புகள் அமைத்து போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். தடுப்புகளை தகர்த்து முன்னேறும் விவசாயிகள் மீது கண்ணீர் புகை குண்டுகளும் வீசப்பட்டன. இந்நிலையில் பஞ்சாப் மாநிலம் அம்பலா அருகே உள்ள ராஜ்புரா, பர்னாலா உள்ளிட்ட பல்வேறு ரயில் நிலையங்களில் விவசாயிகள் திடீரென தண்டவாளத்தில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ரயில் மறியல் போராட்டத்தால் ஸ்ரீ கங்கா நகர் பத்திண்டா ரயிலில் இரு மார்க்கத்திலும் ரத்து செய்யப்பட்டது. மேலும் சில ரயில்கள் பகுதியாக ரத்தான நிலையில் 6 ரயில்கள் வேறு வழித்தடத்தில் திருப்பிவிடப்பட்டன. டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகளின் கோரிக்கைகளை மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும் என முழக்கங்களை எழுப்பினர். தேர்தல் பத்திர திட்டங்கள் சட்டத்திற்கு புறம்பானவை என்று கூறி உச்சநீதிமன்றம் ரத்து செய்து அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. கடந்த 2018 முதல் நடைமுறையில் உள்ள தேர்தல் பத்திரங்களில் வெளிப்படைத்தன்மை இல்லை என கூறி உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தொடுக்கப்பட்டன. இதனை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான 5 பேர் கொண்ட அமர்வு ஒருமித்த கருத்துடன் தீர்ப்பை அறிவித்தனர். அதன்படி தேர்தல் பத்திரங்கள் தகவல் அறியும் உரிமை சட்டம் மற்றும் அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக உள்ளது என உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. அரசிடம் கேள்வி கேட்கும் உரிமை நாட்டு மக்களுக்கு உள்ளது என்பதை பல தீர்ப்புகள் மூலம் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளதை தலைமை நீதிபதி நினைவுபடுத்தினார். மேலும் கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக தேர்தல் பத்திரங்கள் கொண்டுவரப்பட்டன என்பதற்கு முறையான விளக்கங்கள் வழங்கப்படவில்லை என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. அதே சமயம் அரசியல் கட்சிகளுக்கு பெரிய நிறுவனங்கள் நிதி உதவி அளித்துவிட்டு அதற்கு கைமாறு எதிர்பார்க்க வாய்ப்பிருப்பதாகவும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தெரிவித்தார். எனவே தற்போது நடைமுறையில் உள்ள தேர்தல் பத்திர திட்டம் அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பானது என்ற அதிரடி தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியது. தேர்தல் பத்திரங்கள் வழங்குவதை பாரத ஸ்டேட் வங்கி உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் கடந்த 2019 ஏப்ரல் 12 தேதி முதல் பத்திரங்கள் வாயிலாக அரசியல் கட்சிகள் பெறப்பட்ட நிதி விவரங்களை மார்ச் 6 தேதிக்குள் தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் SBI பதிவேற்றவும் ஆணையிட்டுள்ளது. SBI-யிடம் இருந்த தகவல்கள் கிடைக்கப்பெற்ற ஒரு வாரத்திற்குள், அதாவது மார்ச் 13 தேதி, நன்கொடை விவரங்களை தேர்தல் ஆணையம் பொதுவெளியில் தெரிவிக்க வேண்டுமென்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. அதேபோன்று ரொக்கமாக மாற்றப்படாத தேர்தல் பத்திரங்களுக்கான நிதியை நன்கொடையாளர்களிடம் SBI வழங்கவும் உச்சநீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. இதனிடையே தேர்தல் பத்திரங்களை ரத்து செய்த உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்